Hi dear everyone, welcome my channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா அனிமல்ஸ் பத்தி, மீன், உங்களுக்கு பிடிச்ச மீன், அதுக்கு அப்புறம் கொரக்கடை, பிடிக்காத ஒண்ணு, இத பத்தி எல்லாம் நாம பார்க்க போறோம். சரியா? சோ அவங்க எல்லாம் நாம எல்லாம் வீட்ல வாழ்றோம். நம்ம ஹட்டு, வீடு, மாடி வீடு, அபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம இருக்கோம். அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? தண்ணிக்குள்ள இருப்பாங்க இல்லையா? அதை பத்தி தான் நம்ம டீடைல்ஸ் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு கோமாதான்னு சொல்லுவோம். கோமாதானா என்ன? கவுக்கு நம்ம சொல்ற இன்னொரு நேம் வந்து கோமாதா. கோமாதாங்கிறது ஒரு பெஸ்டான அனிமல், ரொம்ப சாஃப்ட் அனிமல், ரொம்ப பிடிச்ச ஒரு கைண்ட் அனிமல். ஏன் நம்ம கவை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கவுங்கிறது நம்மளோட டொமஸ்டிக் அனிமல், அதாவது பால்து ஜான்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பால்து ஜான்வருங்கிறது ரொம்ப சாஃப்டான அனிமலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான அனிமல் பார்த்திங்கன்னா கவு. ஸோ அந்த கவு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வாட் டஸ் த கவ் கிவ் அப்படின்னு கொடுக்குறாங்க. வாட் டஸ் த கவ் கிவ்? ஸோ கவு நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவுக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு பால். அதை நம்ம ஒரு என்ன பண்ணுறோம், பாலை வந்து அதுக்கப்புறம் என்னவா மாற்றுறோம், பால் அப்படின்னா ஹிந்தியில் தூத். தூத் என்னவா மாறுது? பாலை வந்து நம்ம மோராக மாற்றுறோம், மோர் வந்து அதுக்கப்புறம் வெண்ணெயாக தயிராக மாறி, தயிர் வெண்ணெயாக மாறி அதுக்கப்புறம் நெய் மாறுது இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு மிகப்பெரிய ப்ராசஸ், நமக்கு அவ்வளோ பெரிய கிஃப்டடான ஒன்று. இன்றைக்கி நம்ம டீ காஃபி இல்லாமல் யாருமே இருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த கவு நமக்கு என்ன தருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பசு என்ன கொடுக்கிறது? வாட் டஸ் த கவு கிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த காய் கியா தேத்திகை அப்படின்னு சொல்கிறாங்க. காய் கியா தேத்தி ஹை, பசு என்ன கொடுக்கிறது? காய் தூத் தேத்திகை, பசு பால் கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்கிறது கொடுக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் டஸ் த டாக் ஈட்? ஸோ டாகுக்கு பிடிச்சது எல்லாமே பிடிக்கும், எல்லாமே சாப்பிடும். பார்த்துருக்கீங்களா? முக்கியமாக அதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், போன் ரொம்ப பிடிக்கும், நான்வெஜ் நிறையா சாப்பிடுவாங்க இல்லையா டாகு. ஸோ அந்த அனிமலை பொறுத்தவரை நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட வீட்டில் ஒரு பர்சனாக நம்ம எடுத்துக்குவோம். நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அந்த டாக் நம்ம எங்கே போனாலும் சரி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், விட்டுட்டு போகாது. ஸோ அந்த டாக் பற்றி தான் நம்ம செகண்ட் சென்டென்ஸ். ஓகேவா? வாட் டஸ் த டாக் ஈட்? நாய் என்ன சாப்பிடுகிறது? குத்தா கியா காத்தா ஹை. ஸோ குத்தா கியா காத்தா ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. குத்தா பாத் காத்தாகை, அதாவது சாதம் சாப்பிடுகிறது அப்படின்னு சொல்லலாம். குத்தா ஹட்டி காத்தாகை, ஹட்டினா போன், ஸோ போன் சாப்பிடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹவ் இஸ் த கேட்? பூனை எப்படி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பூனைன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் லைக் பண்ணி அந்த பூனையை வளர்ப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா, எங்கே போனாலும் நம்மளை சுற்றி சுற்றி கால்குள்ளெல்லாம் வரும். ஸோ அந்த பூனையை பற்றி தான் சொல்கிறாங்க. சரியா? ஹவ் இஸ் த கேட்? பூனை எப்படி இருக்கிறது? பில்லி கைசி ஹோத்தி ஹை, பில்லி கைசி ஹோத்தி ஹை. பூனை எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க மிஸ், எங்களெல்லாம் கேட்கவே இல்லையே, எங்களெல்லாம் பார்க்கலையே அப்படின்னா, ஆப் கைசி ஹோத்தி ஹை, நீங்கள் எப்படி இருக்கீங்க? தும் கைசி ஹோத்தி ஹை, நீ எப்படி இருக்க? ஓகேவா? பில்லி கைசி ஹோத்தி ஹை, ஹவ் இஸ் த கேட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் இஸ் ஆன் எலிஃபண்ட்? ஸோ எலிஃபண்ட் வந்து எப்படிப்பட்ட அனிமல்னு கேட்குறாங்க. ஸோ எலிஃபண்ட்டை சொல்லணும்னா பிக் அனிமல், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அது வேகமாக ஓட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கும் இல்லையா, அதுக்கு கோந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதான் மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது ரொம்ப சாஃப்டான அனிமல், ஹியூமன் மாதிரியே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அனிமல். சரியா? பாருங்கள், யானை என்ன வகையான விலங்கு அப்படின்னு கேட்குறாங்க. யானை என்ன வகையான விலங்கு? ஹாத்தி கைசா ஜான்வர் ஹை, ஹாத்தி கைசா ஜான்வர் ஹை. ஸோ ஹாத்தியை நம்ம சொல்லும் போது என்ன சொல்லலாம், ஹாத்தி படா ஜான்வர் ஹை, ஹாத்தி சாஃப்ட் ஜான்வர் ஹை, இப்படி நம்ம எது வேணாலும் நம்ம சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், த கலர் ஆஃப் த பேரட் இஸ் க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரட்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். பேரட்டில் ஒன்லி ஒன் கலர் தான், க்ரீன் தான் நம்ம மோஸ்ட்லி பார்த்துருக்கோம். ஸோ க்ரீன் கலர். ஓகேவா? ஹரா கலர். பச்சைக்கு என்ன கலர்? ஹரா. கிளியின் நிறம் பச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. தோத்தேக்கு ரங்கு ஹரா ஹோத்தா ஹை, தோத்தேக்கு ரங்க் ஹரா ஹோத்தா ஹை. ஸோ தோத்தே அப்படின்னா கிளியின், கிளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியோட கலர் என்னது? பச்சை. பச்சைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஹரா. ஓகேவா?
ஸோ கிளி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கிளியை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னொன்று பேசும்போது சொல்லுவாங்க, நீ பேசும்போது கிளி மாதிரி பேசுகிறம்மாங்க. நிறைய பேருக்கு கிடைக்கிது, நமக்கு கிடைக்கல இல்லை தானே? ஓகேப்பா, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? வாட் இஸ் த மங்கி ஈட்டிங்? ஸோ மங்கி என்ன சாப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மங்கிங்கிறது எல்லா ஃபுட்டுமே சாப்பிடும். எப்பொழுதுமே இப்போ நம்மளை சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சேட்டை பண்ணாங்கன்னா குரங்கு சேட்டை பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, நம்மளை குரங்கோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, டேக் இட் ஈஸி. ஓகேவா? வாட் இஸ் த மங்கி ஈட்டிங்? குரங்கு என்ன சாப்பிடுகிறது? ஓகே, த பந்த கியா கா ரகா ஹை. பந்த கியா கா ரகா ஹை. ஸோ பந்தர் என்ன சாப்பிடுகிறது அப்படின்னா, நீங்கள் என்ன ஃபுட்டு அது சாப்பிடுதோ அதை நீங்கள் சொல்லலாம். பந்த பிஸ்கட் கா ரகா ஹை. பந்த பாத் கா ரகாகை. சாதம் சாப்பிடுகிறது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேர் டஸ் த க்ரொக்கடைல் லீவ்? ஸோ முதலை எங்கு வாழ்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. முதலை எங்கே இருக்கும்? ஜமீன்லேயும் இருக்கும், பானிலையும் இருக்கும். ஜமீன்னா ஃப்ளோர், மண் தரையிலையும் இருக்கும் இல்லையா? அது இல்லாமல் எங்கேயும் இருக்கும், தண்ணிலையும் இருக்கும், பானியுமே, தாலாப், நதி அந்த மாதிரி இடத்துல இருக்கும். மகர்மச்ச கஹா ரகதா ஹை. மகர்மச்சனா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதலை. மகர்மச்ச கஹா ரகதாகை, எங்கு வாழ்கிறது? மகர்மச்ச பாணி அவுர் ஜமீன் ரகதாகை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன் வாட் கலர் ஆர் த ஃபிஷஸ் ஃபவுண்டு? மீன்கள் எந்த நிறத்தில் காணப்படுகின்றன? மோஸ்ட்லி இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா, நிறைய வீட்டில் ஃபிஷ் டாங் வைக்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி வைப்போம். பட் அந்த ஃபிஷ் டாங்கை நீட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஃபிஷ்ஷு பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அது சாப்பிட்றதுலையாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் டேங்கில் வளர்க்குறதா இருந்தாலும் சரி. சரியா பாருங்கள், இன் வாட் கலர் ஆர் த ஃபிஷஸ் ஃபவுண்டுன்னு சொல்கிறாங்க. மீன்கள் எந்த நிறத்தில் இருக்கின்றன, காணப்படுகிறது? மச்சிலியா கியா கியா ரங்குமே ஹோத்திகை. ஸோ மச்சிலியான மீன்கள் நிறையா, என்னென்ன கலரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கயி ரங்குமே ஹோத்திகை, அதான் கயினா மினி கலர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாட் இஸ் த சிக்கன் கிவ் ஆஸ்? கோழி நமக்கு என்ன தெரிகிறது? ஸோ கோழிங்கிறது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பிடிச்ச ஃபுட்டும் கூட. சரியா, நம்ம ஃபுட்டு நம்ம வச்சுப்பாங்க. சில வில்லேஜஸ் சைடுலேயும் சரி, டவுன் சைட்லேயும் பார்த்திங்கன்னா, கோழி நம்ம வீட்லேயே நம்ம என்ன பண்ணுவாங்க, வளர்க்கவும் செய்வாங்க. அதுவும் ஒரு டொமஸ்டிக் பேர்டு மாதிரி தான். ஸோ வாட் டஸ் த சிக்கன் கிவ் ஆஸ்? கோழி நமக்கு என்ன தருகிறது? என்ன தருது? முட்டை. ஸோ முட்டைக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க, அண்டா. முர்கி ஹமே கியா தேத்திகை. ஸோ க்வெஸ்சன் என்ன, முர்கி ஹமே கியா தேத்திகை? முர்கி ஹமே அண்டா தேத்திகை. ஸோ இந்த இடத்துல அண்டா அப்படின்னா முட்டை, எக்கை சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, த டக் லிவ்ஸ் இன் த வாட்டர். வாத்து எங்கே வாழ்கிறது? தண்ணியில் தான் இருக்கும். தண்ணியிலையும் இருக்கும், நம்ம தரையிலையும் அதுக்கப்புறம் வரும் இல்லையா. வாத்து தண்ணீரில் வாழ்கிறதா? பதக் பாணிமே ரகத்தீகை. பதக் பாணிமே ரகத்தீகை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, திரும்ப ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணலாமா? வாட் இஸ் த கவ் கிவ்? காய் கியா தேத்தீகை. ஓகேவா? வாட் இஸ் த டாக் கேட்? குத்தா கியா காத்தாகை. நாய் என்ன சாப்பிடுகிறது? ஹவ் இஸ் த கேட்? பூனை எப்படி இருக்கிறது? கைசா ஹோத்திகை. பில்லி கைசி ஹோத்திகை. நெக்ஸ்ட் ஒன், வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் இஸ் ஆன் எலிஃபண்ட்? யானை என்ன வகையான விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாத்தி கைசா ஜான்வர்கை. ஓகேவா, அந்த க்வெஸ்சன் புரியுதா? த கலர் ஆஃப் த பேரட் இஸ் க்ரீன். கிளியின் நிறம் பச்சை. தோத்தேக்கா ஹரங் ஹராகை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் இஸ் த மங்கி ஈட்டிங்? குரங்கு என்ன சாப்பிடுகிறது? பந்த கியா கா ரகாகை. வேர் டஸ் த க்ரொக்கடைல் லீவ்? முதலை எங்கு வாழ்கிறது? மகர்மச்ச கஹா ரகத்தாகை. ஸோ மகர் அப்படின்னாலும் குரொக்கடைல், மகர்மச்சனாலும் குரொக்கடைல். ஓகேவா? இன் வாட் கலர் ஆர் த ஃபிஷஸ் ஃபவுண்ட்? மீன்கள் எந்த நிறத்தில் காணப்படுகின்றன? மச்சிலியா கியா கியா ரங்குமே ஹோத்திகை. என்னென்ன கலர்ஸில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டஸ் த சிக்கன் கிவ் ஆஸ்? கோழி நமக்கு என்ன தருது? முர்கி ஹமே கியா தேத்திகை. முர்கி ஹமே கியா தேத்திகை. த டக் லிவ்ஸ் இன் த வாட்டர். வாத்து தண்ணீரில் வாழ்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க.
பதக் பாணிமே ரகத்தீகை அப்படின்னு கேட்குறாங்க. ஹா, பதக் பாணிமே ரகத்தீகை. ஓகேவா? இந்த நோட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ், அதுக்கப்புறம் தண்ணியில் வாழ்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா டியர்?